Hello viewers, welcome to Such Use Pages. In the video, பருப்பு வடை மோர் குழம்பு அதுக்கு தொட்டுக்க சேன பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது சவுத் தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஃபேமஸான லஞ்ச் காம்பினேஷன் தான் சொல்லணும். பருப்பு வடை மோர் குழம்புன்னு சொன்னோம். ஸோ ஃபஸ்ட்டு வடை பண்ணுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வடை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் கடலைப்பருப்பை 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சு தண்ணியை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த வடிகட்டி வச்சுருக்க கடலைப்பருப்பை ஒரு மிக்சியில் போட்டு 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம் இதையெல்லாம் போட்டு 1/5 அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைஞ்சிட்டாலும் வடை மாவு மாதிரி இருக்கும், ரொம்ப அரையலைனாலும் எண்ணெயில் போடும்போது வடை உதிர்ந்து உதிர்ந்து போயிடும். ஸோ கரெக்டான பதத்தில் அரைச்சிக்கணும். இந்த அரைச்ச கடலைப்பருப்போட ஒரு மீடியம் சைஸ்டு வெங்காயம், ஒரு 4-6 கருவேப்பிலை இதெல்லாம் பொடியை நறுக்கி அதை கூட சேர்த்து கலந்துக்கலாம். இந்த கலவையை சின்ன சின்ன வடைகளாக தட்டி நல்லா மிதமான சூடாக இருக்கிற எண்ணெயில் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ரொம்ப சூப்பராக பொன்னிறமாக நம்ம வடைகள் தயாராகிடுச்சு. அடுத்தது மோர் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். மோர் குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சியில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் தயிர் எடுத்துக்கிட்டு அது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா ஸ்பூனை வச்சோ இல்லை பீட்டரை வச்சோ கலந்துக்கோங்க. அப்போ தான் ஒரே மாதிரியாக டெக்ஸ்சர் இருக்கும், இல்லாட்டா திரித்திரியாக நிற்கும். உங்கள் வீட்டில் மோர் ரொம்ப தண்ணியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சமயம் 1 டீஸ்பூன் அரிசி மாவு இதோட சேர்த்து கலந்துக்கலாம். இது மோர் குழம்புக்கு கூட கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். இது கூட ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தையும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் வெளுத்து இருக்கு இல்லையா, அதை இந்த மோர் கூட சேர்த்து கலந்துக்கலாம். இந்த மோர் குழம்பு இப்போ தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு, 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். இது கூட நம்ம கலந்து வச்சுருக்க மோர் தேங்காய் கலவையை இது கூட சேர்த்து ஒரு கொதி வர அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கொதிச்சிடுச்சுன்னா தயிர் தெரிஞ்சிரும், மேலே நுரக்கட்டி வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இது கூட பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி கருவேப்பிலையை சேர்த்து கிளறி இறக்கிக்கலாம். நம்ம பொறிச்சு வச்சுருக்க வடையை இப்போவே இது கூட சேர்க்காமல் சாப்பிடும்போது போட்டு சாப்பிட்டோன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ஒருவேளை எனக்கு ஊறி சாப்பிட்றது பிடிக்கும் அப்படிங்கிறவங்களுக்கு ஃபஸ்ட்டே இதை போட்டு கலந்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியான சம்மர் ஸ்பெஷல் மோர் குழம்பு இப்போ தயாராகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சேனை பொரியல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு சேனையை நல்லா தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா பொடி பொடியாக கியூப் கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்த அப்புறம் நல்லா தண்ணியில் கழுவிக்கோங்க. அப்போ தான் அந்த அல்புத்தன்மை நீங்கும். மொத்தமாக 1 கப் சேனை எடுத்திருக்கேன். இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரெஷர் குக் பண்ணுறதுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 1 விசில் வச்சாலே போதும், ரொம்ப குழஞ்சிடக்கூடாது. வேக வச்சு எடுத்தோன்னே நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு, 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த தாளிப்பு கூட நம்ம வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்க சேனையை இந்த தாளிப்பு கூட சேர்த்துக்கலாம். இதை 1-2 நிமிஷம் கடாயில் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் 1/2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 பச்சை மிளகாய், 1 சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்குனது இது எல்லாத்தையும் சேர்த்து 1/5 அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சதை இப்போ வதக்கின இந்த சேனையோடு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிறதுக்கு 1-2 நிமிஷம் கிளறி இறக்குனிங்கன்னா சுவையான சேனை பொரியல் தயாராயிரும். இந்த சேனை பொரியல் மோர் குழம்புக்கு ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷன். சேனை உங்கள் வீட்டில் இல்லைன்னா உருளைக்கிழங்கு, வாழைக்காய் பொரியல் இதெல்லாமே மோர் குழம்புக்கு நல்லா சூட் ஆகும். ட்ரெடிஷ்னலான ஒரு லஞ்ச் காம்பினேஷன் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதை செஞ்சு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட வியூஸை கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சச்சூஸ் பேஜஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.